புதிய குற்றவியல் சட்டத்தை லாரி ஓட்டுநர்கள் எதிர்ப்பது ஏன்? அன்றாட பொருட்களை ஊர்களுக்கு எடுத்துச் செல்லவும் பெரு நிறுவனங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் வசதிகளை செஞ்சு கொடுக்கவும் லாரிகளை நம்பியே வட மாநிலங்கள் பெருமளவில் இருக்கு. மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, பஞ்சாப், மேற்கு வங்கம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் உள்ள லாரி ஓட்டுநர்கள் புதிய குற்றவியல் சட்டத்தை எதிர்த்து போராட்டத்தை நடத்தினாங்க. சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஏற்கனவே நடைமுறையில் இருந்த குற்றவியல் சட்டத்துக்கு பதிலாக தண்டனை கடுமையாக்கப்பட்டு புதிய குற்றவியல் மசோதாவை மத்திய அரசு நிறைவேற்றியது. புதிய குற்றவியல் சட்டம் லாரி ஓட்டுநர்களுக்கு எதிரானதுன்னு சொல்லி போராடியதை தொடர்ந்து லாரி ஓட்டுநர் சங்க நிர்வாகிகளை அழைச்சு மத்திய அரசு தரப்பில் இருந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. புதிய குற்றவியல் சட்டம் தற்போது அமல்படுத்தப்படாதுன்னு மத்திய அரசு தரப்பில் உறுதியளித்த நிலையில் போராட்டத்தை வாபஸ் வாங்க இருக்காங்க லாரி ஓட்டுநர்கள். புதிய குற்றவியல் சட்டத்தை லாரி ஓட்டுநர்கள் எதிர்ப்பது ஏன்? லாரி ஓட்டுநர்களின் கோரிக்கையை ஏற்று சட்டத்தை நிரந்தரமாக திரும்ப பெறுமா மத்திய அரசு? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் புதிய குற்றவியல் சட்டத்தை மத்திய அரசு நிறைவேற்றியது. அதில் சாலை விபத்து தொடர்பான விதிமுறைகளையும் தண்டனை கடுமையாக்கப்பட்டு மத்திய அரசு புதிய சட்டத்தை கொண்டு வந்தாங்க. புதிய சட்டத்தை காலா கானூன், அதாவது கருப்பு சட்டம் அப்படின்னு வட மாநில லாரி ஓட்டுநர்கள் அழைக்கிறாங்க. அதிவேகமாகவோ கவனக்குறைவாகவோ வாகனத்தை இயக்கி விபத்து ஏற்படுத்திவிட்டு யாராவது பலியானா அந்த ஓட்டுநர் காவல் அதிகாரியிடமோ அல்லது மஜிஸ்ட்ரேட் இடமோ தெரிவிக்கணும். அப்படி உரிய அதிகாரியிடம் விபத்து பத்தி தெரிவிக்காம ஓட்டுநர் தப்பிச்சு போனா அந்த ஓட்டுநருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது 7 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்க புதிய சட்டத்துல வழிவகை செஞ்சிருக்கு மத்திய அரசு. இந்த சட்டத்தால லாரி ஓட்டுநர்கள் கடுமையா பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் போராட்டத்துல ஈடுபட்டாங்க. மத்திய பிரதேசம், பஞ்சாப், மேற்கு வங்கம், சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்கள்ல ஆங்காங்கே சாலைகளில் லாரியை நிறுத்திட்டு லாரி ஓட்டுநர்கள் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டாங்க. இதனால தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்து போன லாரி ஓட்டுநர்கள் கடுமையா பாதிக்கப்பட்டாங்க. லாரி ஓட்டுநர்களோட போராட்டத்தின் தீவிரத்தை உணர்ந்த மத்திய அரசு அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா போராட்டத்தை வாபஸ் வாங்குறதா அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் அறிவிச்சாங்க. ஏற்கனவே இருந்த ஐபிசி பிரிவின்படி ஓட்டுநர் விபத்து ஏற்படுத்திவிட்டு தப்பிச்சா 2 ஆண்டு சிறை தண்டனை அப்படிங்கிறதே தற்காலிகமா தொடரும்னு சொல்லியிருக்கு மத்திய அரசு. மத்திய உள்துறை செயலாளர் அஜய் பஹல்லா போராட்டம் நடத்தி வந்த லாரி ஓட்டுநர்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாரு. அதுல நாடாளுமன்றத்துல நிறைவேற்றின இந்த சட்டம் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படல. அந்த சட்டம் அகில இந்திய மோட்டார் காங்கிரசுடன் கலந்தாலோசித்துதான் நடைமுறைப்படுத்துவது பத்தி முடிவு செய்யப்படும்னு சொல்லியிருக்காரு. மேலும் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிப்பது தொடர்பாக லாரி ஓட்டுநர்களோட கவலைகளை அரசாங்கம் உணர்ந்துதான் இந்த விவகாரம் தொடர்பா அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் பிரதிநிதிகள் கிட்ட விரிவான விவாதம் நடத்தப்பட்டதுன்னும் தெரிவிச்சிருக்காரு. மத்திய உள்துறை செயலாளருடைய செய்தி தொடர்பாளர் லாரி ஓட்டுநர்கள் போராட்டத்தை கைவிட்டு வேலைக்கு திரும்ப கேட்டுக்கொண்டதா தெரிவிச்சிருக்காரு. இதனை தொடர்ந்து லாரி ஓட்டுநர்களும் நடத்தி வந்த போராட்டத்தை வாபஸ் பெற்றாங்க. நாடாளுமன்றத்தில் விவாதிக்காமலும் எதிர்கட்சிகள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தாமலும் சட்டங்களை இயற்றி வருவது தொடர்ச்சியா ஜனநாயகத்தோட ஆன்மா மீதான தாக்குதல்னு விமர்சிச்சிருக்காரு ராகுல் காந்தி. மேலும் 150-க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டு இந்திய பொருளாதாரத்தோட முதுகெலும்பா இருக்கிற ஓட்டுநர்களுக்கு எதிரான சட்டத்தை நாடாளுமன்றத்தில் அமித்ஷா இயற்றினாருனும் இது அபாயகரமான விளைவுகளை ஏற்படுத்தும்னு தெரிவிச்சிருக்காரு. லாரி ஓட்டுநர்களை தொடர்ந்து டெல்லி ஜந்தர் மந்தர்ல கால் டாக்ஸி டிரைவர்கள் புதிய குற்றவியல் சட்டத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தி வராங்க.
மாநிலங்களை விட்டு மாநிலம் லாரிகளை இயக்கி வரும் ஓட்டுநர்கள் சில சமயம் கவனக்குறைவாகவும் வண்டி கட்டுப்பாட்டை இழந்தும் விபத்துகள் ஏற்படுறதாகவும் விபத்து ஏற்பட்ட பின் இருக்கும் பயத்தாலதான் ஓட்டுநர்கள் அந்த இடத்துல இருந்து தப்பி செல்வதாகவும் லாரி ஓட்டுநர்கள் தெரிவிக்கிறாங்க. வட மாநிலங்கள்ல முன்னெடுக்கப்படுற போராட்டங்கள்ல அரசு பின்வாங்குகிறது விவசாய சட்டங்களுக்கு அடுத்து குற்றவியல் சட்டங்களையும் தொடருது. லாரி ஓட்டுநர்கள் போராட்டத்துக்காக குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற்றதுக்கு பின்னாடி பொருட்கள் வட மாநிலங்கள்ல இருந்து தென் மாநிலங்களுக்கோ அல்லது தென் மாநிலத்துல இருந்து வட மாநிலங்களுக்கோ போகலன்னா அங்க உள்ள மக்களோட அதிருப்தியை பெற வேண்டியிருக்கும், அதோட வட மாநில வாக்கு வங்கியை இழக்க வேண்டியிருக்கும். அதனாலதான் அரசு தற்காலிகமா திரும்ப பெற்றிருக்கிறதா சொல்றாங்க எதிர்கட்சிகள். இப்போதைக்கு இந்த சட்டம் தற்காலிகமா திரும்ப பெறப்பட்டாலும் லாரி ஓட்டுநர்களோடையும் நாடாளுமன்றத்திலையும் விவாதிக்கப்பட்டு திருத்தங்கள் கொண்டு வரது மட்டுமே இந்த சட்டத்து மேல நம்பிக்கையை ஏற்படுத்தும்னு சொல்லப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.